வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கான இணையதளத்தில் இன்று முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 27ஆம் தேதி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று தொடங்க உள்ளது. தமிழகத்தில் 1591 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு மேலும் 3 வருடங்கள் நீட்டிப்பு செய்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பழைய மனைப்பிரிவுகளில் உள்ள மனைகளை விற்பனை செய்ய ரேரா எனப்படும் ரியல் எஸ்டேட் ஆணைய பதிவு அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இன்று நேரில் சந்திக்க உள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது மத்திய அரசின் சார்பில் நிலுவையில் உள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு அருகே உள்ள பாலாறு பாலம் இன்று முதல் திறக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆசிரியர் கலந்தாய்வின் மூலம் பணியிட மாறுதல் பதவி உயர்வு ஆணைகளை பெற்ற ஆசிரியர்கள் வருகின்ற 28ஆம் தேதி பணிபுரியும் இடங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய இடங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி பணியில் சேர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நாட்டில் உயராமல் இருக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு உயர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதியில் இன்று முதல் வருகின்ற 28ஆம் தேதி வரை தினமும் 13,000 டிக்கெட்கள் வீதம் ₹300 சிறப்பு தரிசன கூடுதல் டிக்கெட்களை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று புவனகிரி பேரூராட்சியில் 4வது வார்டுக்கான மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15,000-க்கு மேல் அடிப்படை ஊதியம் பெறுபவருக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர PF அலுவலகம் பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சிறப்பு பண்டிகை அட்வான்ஸ் திட்டம் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததைப் போலவே இந்த வருடமும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ₹10,000 அட்வான்ஸ் தொகை வழங்க உள்ளதாக மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து செங்கோட்டை வரை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது 4 முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் மாணவர்களின் நலனுக்காகவும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்குமாறு பள்ளிக் கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் மூலமாக சுயதொழில் தொடங்குவோருக்கு 5 லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொலைதூர கல்வியில் சேர விரும்பும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 2022 பருவ சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வைகுண்டம் ஏரல் பேரூராட்சியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மத்திய அரசு அறிமுகப்படுத்த விரும்பும் புதிய கல்வி முறை நீட் தேர்வு முறைகளை விட கொடுமையானது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் பென்ஷன் வாங்கும் அனைவரும் ஓய்வூதியதாரர்களின் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று சட்டசபை கூட்டம் நடைபெற உள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 75 கலை அறிவியல் கல்லூரிகள் இணைப்புக் கல்லூரிகளாக இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் துபாயில் 192 நாடுகள் பங்கேற்கும் கண்காட்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் செல்ல உள்ளார். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க தமிழக அரசிடம் மின்வாரியம் ஒப்புதல் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹120 குறைந்து 1 சவரன் ₹37,880 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹69 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.